மக்களவைத் தேர்தலில் தனித்தொகுதியில் போட்டியிட போலி சாதி சான்றிதழ் கொடுத்த வழக்கில் நடிகையும் மராட்டிய சுயேட்சை எம்பியுமான நவ்னீத் கவுர் ராணாவுக்கு மும்பை உயர்நீதிமன்றம் இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது பிரபல தெலுங்கு கன்னட நடிகையான நவ்னீத் கவுர் ராணா தமிழில் அரசாங்கம் அம்பா சமுத்திரம் அம்பானி போன்ற படங்களில் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் மராட்டிய மாநிலத்தில் உள்ள தனித்தொகுதியான அமராவதியில் அவர் சுயேட்சையாக போட்டியிட்டார் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் அவருக்கு ஆதரவு அடுத்து நவ்னீத் வெற்றி பெற்றார் ஆனால் நவ்னீத் கவுர் தன்னை பட்டியல் இனத்தவர் என போலியான சாதி சான்றிதழ் கொடுத்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக அமராவதியில் தோல்வியடைந்த சிவசேனா வேட்பாளர் ஆனந்த்ராவ் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்து வந்த மும்பை உயர்நீதிமன்றம் நவ்னீத்தின் சாதி சான்றிதழை ஆய்வு செய்ய குழு ஒன்றை அமைத்தது குழுவினரின் ஆய்வில் நவ்னீத் கவுர் ஆனா அளித்த சாதி சான்றிதழ் போலியானது என தெரியவந்தது இதையடுத்து அவரது சாதி சான்றிதழை ரத்து செய்துள்ள மும்பை உயர்நீதிமன்றம் இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது நவ்னீத் கவுர் ராணாவின் அனைத்து ஆவணங்களை ஒப்படைக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் நவ்னீத் கவுர் ராணாவின் சாதி சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது எம்பி பதவி பறிபோகும் சூழல் ஏற்பட்டுள்ளது